அடக்கு முறையிலிருந்து நீண்டு வளர்ந்த இயக்கம் அதிமுக. அதிமுக 42 ஆண்டு துவக்க விழாவையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை வெளியிட்டார். மக்கள் போற்றும் மாமனிதராக இப்புவியில் வாழ்ந்து மறைந்தோம், மறையாதவராக கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் குடிகொண்டிருக்கும் நம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் கருணாநிதியின் கொடுங்கோல் குடும்ப ஆட்சியை வீழ்த்துவதற்காக தொடங்கப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கமாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனது 42 ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கின்ற இந்த நன்னாளில் என் உயிரினும் மேலான எனதரவை கழக உடன்பிறப்புகளாகிய உங்களிடையே எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு 20 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட காங்கிரஸ் கட்சியை ஆட்சியில் இருந்து அகற்றி திராவிட இயக்கத்தை ஆட்சிகளில் அமர்த்தியவர் பேரறிஞர் அண்ணா. அதற்கு மூல காரணமாக விளங்கியவர் நம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அண்ணாவின் மறைவிற்கு பின்னர் எம்ஜிஆரின் தயாவால் முதலமைச்சரான கருணாநிதி கட்சியையும் ஆட்சியையும் தன் குடும்ப சொத்தாக்கிக் கொள்ளும் செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது தமிழகம் எங்கும் ஊழல் தலைவிரித்து ஆடியது. பேரறிஞர் அண்ணாவையே மக்கள் நினைவில் இருந்து அகற்றும் அநியாய முயற்சியில் ஈடுபட்டு சுய விளம்பர சூறாவளியாக மாறி மக்கள் வரிப்பணத்தை தனது குடும்ப கருவூலத்திற்கு இடமாற்றம் செய்தார் கருணாநிதி. கருணாநிதியின் குள்ளநரி செயலை வெளிப்படுத்த முடியாமல் திமுகவினரும் பொதுமக்களும் மனம் விரும்பினர். பொதுமக்களின் உள்ள குமுறலை துணிச்சலுடன் வெளிப்படுத்தினார் என்கிற ஒரே காரணத்துக்காக கழக பொருளாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கினார் கருணாநிதி. இப்படிப்பட்ட தீய சக்தியை, நன்றி கேட்ட மனிதரை, துரோகியை, சீனலவாதியை எதிர்த்து தொடங்கப்பட்ட மக்கள் இயக்கம்தான் அதிமுக. கட்சியின் கொடியில் அண்ணாவின் திருவுருவத்தை பதித்ததோடு அவருடைய பெயரிலேயே கட்சியை தொடங்கினார் நம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அரசியல் வரலாற்றில் 6 மாதங்களில் ஒரு இடைத்தேர்தலை சந்தித்து வெற்றியிலகை சூடி அதிசயத்தை ஏற்படுத்திய முதல் இயக்கம் அதிமுக தான். கருணாநிதியின் அடக்குமுறையை அதிகார துஷ்பிரயோகத்தையும் மீறி பல்வேறு போராட்டங்கள் கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்டன. கருணாநிதியின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து கொடும்பாவி கொளுத்தப்பட்டதன் எதிரொலியாக அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் பாலசுந்தரத்தை பட்டப்பகலில் திமுகவினர் வெட்டி சாய்த்தனர். வத்தலக்குண்டு ஆறுமுகம் மூலாவாரி சுகுமாரன் என எண்ணற்ற இளைஞர்களை கழகம் பறிகொடுத்தது. 1977 வரையிலான கருணாநிதியின் ஆட்சி காலத்தில் சிறை கொடுமை அனுபவித்த கண்களை கால்களை இழந்த கழக உடன்பிறப்புகளின் எண்ணிக்கையை பட்டியலிட்டால் எண்ணிலடங்காது. கழகத்திற்காக பாடுபட்ட இவர்களை எல்லாம் இந்த நாளில் நினைவு கூறுவது எனது கடமை என கருதுகிறேன். தீய சக்திக்கும் தீய சக்தியின் ஆட்சிக்கும் எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆளுநரிடம் அப்போது அளித்தார். அதனைத் தொடர்ந்து கருணாநிதிக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சர்க்காரிய கமிஷன் மத்திய அரசு அமைத்தது. தீய சக்தி தலைமையிலான அரசு மாபெரும் ஊழல்களை செய்திருப்பதாக சர்க்காரிய கமிஷன் தெளிவாக தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து 1977 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றியை பெற்றது. எம்ஜிஆர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக இயக்கம் ஆரம்பித்து சந்தித்த முதல் பொதுத் தேர்தலிலேயே தன்னலமும் தலை கனமும் கொண்ட தீய சக்தியை மக்களின் பேராதரவோடு வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்த்து ஆட்சி அமைத்த இயக்கம் அதிமுக தான். எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளர் பொறுப்பை உங்கள் அன்பு சகோதரியாகிய நான் ஏற்றேன். அதனைத் தொடர்ந்து 1991 முதல் 1999 வரையிலும் 2001 முதல் 2006 வரையிலும் தமிழகத்தின் முதலமைச்சர் பதவியை ஏற்று தமிழக மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை நான் செய்திருக்கிறேன். தற்போது 3வது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றி வருகிறேன். விலையில்லா அரிசி, கட்டணமில்லா கல்வி, அன்னதான திட்டம், தாலிக்கு தங்கம், அம்மா உணவகங்கள், அம்மானே திட்டம், அம்மா குடிநீர் போன்ற ஏழை எளிய மக்கள் பயனடையும் எண்ணற்ற திட்டங்களை தீட்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காட்டிய வழியில் செயல்படுத்தி வருகிறேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த நன்னாளில் தன்னலத்திற்காக தமிழக மக்களுக்கு துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கின்ற மாநில சுயாட்சிக்கு சாவு மணி அடித்துக் கொண்டிருக்கும் மத்திய அரசுக்கு வெஞ்சாமரம் வீசிக் கொண்டிருக்கின்ற கருணாநிதியின் தலைமையிலான திமுகவிற்கும் வருகின்ற நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் நிரந்தர முடிவு கட்ட நாம் சபதம் ஏற்போம். அந்த சபதத்தினை நிறைவேற்றும் வகையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெறும் வகையில் என தருமை கழக உடன்பிறப்புகளாகிய நீங்கள் அனைவரும் துடிப்புடன் களப்பணியாற்றிட வேண்டும் என்று இந்த நன்னாளில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறு ஜெயலலிதா அறிக்கை வெளியிட்டார்.